வணக்கம். நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி அலோ டிடி ஜேஸ். 2023 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரவுண்ட் டூ மாணவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸை உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல கொடுத்துருப்பீங்க. ஸோ அது ஜென்ரலோ 7.5 உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸை கொடுத்துருப்பீங்க. அதுல ஒரே ஒரு சாய்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்னா 12/8/2023 காலையில உங்களுடைய டிஎன்ஏ வெப்சைட்ல 10 மணிக்கு உங்களுக்கு என்ன காலேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு பேரு தான் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணணும், உறுதிப்படுத்தணும். அந்த உறுதிப்படுத்துறதுக்கான நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பன்னா 12/8/2023 காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 13/8/2023 மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க உறுதிப்படுத்தலாம். உறுதிப்படுத்துறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க வச்ச சாய்ஸ்ல ஒரே ஒரு சாய்ஸ் தான் கிடைச்சிருக்கும். அந்த சாய்ஸை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும், எனக்கு வேணும் எனக்கு வேணாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். அப்படின்னா உங்களுக்கு நான் ஏகப்பட்ட வீடியோல சொல்லியிருக்கேன் என் சேனல்ல, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அபோர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் சில பேருக்கு ஒண்ணுமே கிடைக்காம போயிருக்கும், நாட் அலாட்டட்னு கூட வந்திருக்காங்க. அந்த நாட் அலாட்டட்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி எப்படியெல்லாம் அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 3 டைப் இருக்கு. இந்த 3 டைப்பையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸே கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல ஷோ ஆகும்னா இதை பாருங்க. இப்படிதான் ஷோ ஆகும். இப்படி ஷோ ஆகும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐ அக்செப்ட் அண்டு கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட், இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும்தான் அவங்க கொடுக்கலாம். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கிறதெல்லாம் பெரிய ஆச்சரியம் தான். நிறைய பேர்ல வந்து இங்க வச்ச சாய்ஸ்லயே நிறைய பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம் தான். நீங்க வச்ச சாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்கிறது பெரிய பெரிய ஒரு அபூர்வம். அப்படி கிடைச்சா இந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ அடுத்த கட்டமா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லாம ரெண்டாவது சாய்ஸோ மூணாவது சாய்ஸோ நாலாவது சாய்ஸோ இல்ல அது 100வது சாய்ஸோ 150வது சாய்ஸோ ஏதோ ஒன்னு கிடைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லாம வேற ஏதோ ஒரு சாய்ஸ் கிடைச்சிருக்கலாம். அப்படி கிடைச்ச மாணவர்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல ஷோ ஆகும்னா அதையும் பாருங்க. பாக்குறீங்களா? இதுல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் தோண்டுதா? அதுல வந்து ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்னு இருக்கும். என்ன போட்டிருக்கு? இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் எனது முந்தைய விருப்பங்களில் முன்னேற வாய்ப்பு இருந்தால் ஏற்று உறுதி செய்கிறேன். அந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ஷன் ஃபார் த அப்வர்ட் மூமெண்ட் இஃப் அலாட்டட் இன் அப்வர்ட் மூமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கல அந்த ரெண்டாவது ஆப்ஷன், அந்த ரெண்டாவது ஆப்ஷனை நீங்க எல்லாருமே கொடுக்கலாம். யாரு ரெண்டாவது ஆப்ஷனோ மூணாவது ஆப்ஷனோ நாலாவது ஆப்ஷனோ இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்காம வேற ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்க பட்சத்துல இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கொடுக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அப்ப இந்த ஆப்ஷனை கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச காலேஜையும் நீங்க வேணும்னு சொல்றீங்க, அதுக்கு மேல உள்ள காலேஜையும் நீங்க வேணும்னு சொல்றீங்க. சோ மேல உள்ள காலேஜ் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைச்சதை உறுதிப்படுத்துறீங்க, உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அதை உறுதிப்படுத்துறீங்க. ஆனால் அதுக்கு மேல உள்ளது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஒன்னு சொல்றேன், இந்த அப்வர்ட் மூமெண்ட பத்தி நம்ம புதுசா எதுவும் பேசல, முன்னால இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ரவுண்ட் ஒன் மாணவர்கள் நிறைய பேர் இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், மேலும் முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதை ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். இந்த மாதிரி ரவுண்ட் ஒன் மாணவர்கள் நிறைய பேர் கொடுத்ததுல நிறைய பேருக்கு அப்வர்ட் மூமெண்ட்ல அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்கல அப்வர்ட் மூமெண்ட்ல நல்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, மாறி கிடைச்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. யாரு ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் 150வது ஆப்ஷன் கூட கிடைச்சிருக்கலாம், 100வது ஆப்ஷன் கூட கிடைச்சிருக்கலாம், அவங்க இதை பயன்படுத்திங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல உங்க குடும்பத்துல உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு உங்க 3 பேருக்கும் உங்களுக்கு கிடைச்ச சாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு மனசு திருப்தியா இருக்கு, எனக்கு கிடைச்ச காலேஜ் எனக்கு மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்க விட்டுருங்க. இல்ல ஒரு வாட்டி போட்டு தான் பார்ப்போம், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், கிடைச்ச காலேஜே எனக்கு வேணும், ஆனால் மேல உள்ள கல்லூரிய ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாக்குறேனே, எவ்வளவு நாள் வெயிட் பண்ண, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாக்குறேனே அப்படின்னு ஒரு தில்லு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாவது ஆப்ஷன் வருது பாத்தீங்களா, அந்த ரெண்டாவது ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை கொடுக்கும் போதே டிஎஃப்சி சென்டர் ஒண்ணு கேட்கும், அந்த டிஎஃப்சி அதுலயே நீங்க கொடுக்கலாம். உங்க நியர்பைல உங்க நியர்பை உங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு டிஎஃப்சி சென்டர் இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போகலாம். சரியா? என்னைய பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ஆப்ஷன்
ஒரு தில்லு, ஒரு தைரியம், ஒரு மாதிரி ஒரு தில்லு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாவது ஆப்ஷனை கொடுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சதே ஓகேப்பா, என் மனசு திருப்தியா இருக்குப்பா, எங்க அப்பாவுக்கு திருப்தியா இருக்கு, எங்க அம்மாவுக்கு திருப்தியா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஓகே. சரியா? அதனாலதான் சொல்ல வந்தேன். ஏன்னா ரவுண்ட் ஒண்ணுல நிறைய பேர் அந்த ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய பேருக்கு ரவுண்ட் ஒன்னுல ரொம்ப ரொம்ப பிரகாசமான கல்லூரிகள் கிடைச்சிருக்கு, அதனாலதான் சொல்றேன். அப்புறம் வாங்க, இதுதான் மேட்ரு. இந்த ரவுண்ட்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் அலாட்டட்னு வரலாம், எந்த காலேஜுமே கிடைக்காம போயிருக்கலாம், நாட் அலாட்டட்னு நிறைய பேருக்கு வரலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய விடாப்பிடித்தனம், அந்த விடாப்பிடித்தனத்தினால நிறைய பேருக்கு நாட் அலாட்டட்னு வரலாம். அப்ப இந்த நாட் அலாட்டட்னு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க, இதை பாக்குறீங்களா, இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒண்ணு காமிக்கிறது பாத்தீங்களா, அதை கொடுத்து அதை நீங்க கிளிக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிருங்க. பண்ணி முடிச்சிட்டீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காம நாட் அலாட்டட்னு வருது இல்ல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. இந்த மூணு ஆப்ஷனை மட்டும் நீங்க, இந்த மூணு டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்க கொடுங்க, உங்களுக்கு இதுவே போதுமானது. சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறுதியான ஆப்ஷன் நீங்க கொடுக்க போறத நல்லா யோசிச்சுக்கிட்டு கொடுங்க. உங்களுக்கு 12/8/2023 காலையில 10 மணில இருந்து 13/8/2023 ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு, கொடுக்கறத யோசனை பண்ணி கொடுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவனா எனக்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து அப்வர்ட் மூமெண்ட்னு நான் ஒன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த எனக்கு கொடுத்ததை ஏற்கிறேன், ஆனால் மேல முன்னேற வாய்ப்பு இருந்தால், ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தா சொல்லுங்க அப்படிங்கறதான் கொடுப்பேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அப்வர்ட் மூமெண்ட்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். சரியா? இது மூணு மாதிரியான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். இந்த மூணு மாதிரியான ஆப்ஷன்ஸ் காமிக்கையில இப்ப நான் சொன்ன அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி உறுதிப்படுத்திருங்க, அவ்வளவுதான். சரியா? நம்ம வந்து நாளைக்கு நல்ல ஒரு காலேஜோட லைவோட மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். பாய் பாய் டிடிஜிஎஸ். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய் டிடிஜிஎஸ். தேங்க்யூ.